ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நாம் இன்றைக்கி தம் பிரியாணி குக்கரில் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இது அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஓகே, இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு நாட்டுக்கோழி தான் எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி வந்து 3/4 கிலோ வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த நாட்டுக்கோழி வந்து மஞ்சத்தூள் போட்டு அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நாம் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் செய்கிறதுக்கு. மோஸ்ட்லி வந்து பாய்லர் கோழி அவாய்ட் பண்ணிட்டு நாட்டுக்கோழி வந்துட்டு எப்போயாச்சும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பிரியாணிக்கு என்ன ஸ்பைசஸ்லாம் சேர்ப்போமோ அதை எல்லாமே சேர்த்துக்கலாம். ஆனால் சேருங்க, கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா மசாலா வாடை அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த பிறகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் கூடவே மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கிறோமோ அப்போ தான் நம்ம செய்கிற டிஷ்ஷும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே சொல்லியிருப்பேன், நம்ம எந்த கிரேவி செய்கிறதா இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரைஸ் எதா பண்ணுறதா இருந்தாலுமே வெங்காயமே நம்மளுக்கு தெரியக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம செய்கிற டிஷ்ஷுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னமும் நல்லா வதங்கணும். நமக்கு சேர்த்த வெங்காயமே அவ்வளோவா தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு வதங்கின பிறகு தான் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அம்மா வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வந்து மூணையுமே ஒட்டுக்காக அரைச்சி தான் வந்து சேர்ப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் வந்து ஒன்றா அரைச்சி 2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். பெரிய ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையுமே வெங்காயத்து கூட வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இந்த வெங்காயம் இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கி நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் தான் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மீடியமான தக்காளியாக 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா பழமாக இருக்க தக்காளியாக பார்த்து சேருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. தக்காளியும் பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயத்தோடு நல்லா வதங்கி நமக்கு நல்லா வந்து மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம செய்கிற டிஷ்ஷு வந்து நல்லா டேஸ்ட் வந்து உப்பு காரமெல்லாம் நல்லா ஊறியிருக்கும். இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கின பிறகு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா நமக்கு நல்லா நைஸாக வந்து மசிஞ்சிரும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கறியை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா சாரி காரம் உப்பு எல்லாமே இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து இந்த கறியில் வந்து காரம் ஏறிடும். அதனால் நம்ம கறியும் சேர்த்து நல்லா வந்து இந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் இந்த மாதிரி வந்து நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் கறியை சேர்த்ததுக்கப்புறம். அப்போ தான் வந்து ஈவனாக வந்து நமக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து கறியில் வந்து ஏறியிருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த சண்டே வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் காலி ஆகிட்டதுனால நான் கடையிலேருந்து ஆச்சி மிளகாத்தூள் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். காரத்துக்கு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாண்டா லீஃப்னு சொல்லுவாங்க, அப்புறம் ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரியாணியில் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நர்சரியில் கூட இப்போல்லாம் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு இலை இருக்குன்றதே எனக்கு ஒரு தெரிஞ்ச ஆன்ட்டி சொல்லி தான் தெரியும். இப்போ நான் இந்த செடியை வந்து எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். அதனால் இது அதிகமாக வந்து வளரும்போது கட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான டைமில் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் நானும் சேர்த்துருக்கேன். இந்த கிளாஸில் நான் வந்து 3 கிளாஸ் அரிசி எடுத்ததுனால 6 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் வந்து சிக்கியாக சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் வந்துட்டு உதிரு உதிராக இல்லாமல் அந்த மாதிரி கொஞ்சம் சிக்கியாக இருக்கும்ல அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கனால நான் கொஞ்சம் தண்ணி வந்து தாராளமாக வச்சு செஞ்சுருக்கேன். ஆனால் வந்து குழஞ்செல்லாம் போகலை, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையும் வேக வச்சிட்டேன். பிரியாணிக்கு முட்டை இல்லாமல் எப்படி சாப்பிட்றது? அதனால் அரிசி பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டுருங்க. நான் இன்றைக்கி எடுத்திருக்க அரிசி வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி தான். சீரக சம்பா அரிசியை பொறுத்தவரையில் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி வாஷ் பண்ணால் போதும். அதிகமாக வாஷ் பண்ண வேண்டாம், ஏன்னா அரிசி வந்து ஓரளவுக்கு ரொம்ப சுத்தமாகவும் நீட்டாகவும் தான் இருக்கும். இப்போ நம்ம அரிசியுமே சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரிசி சேர்த்துட்டேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்புக்காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு உப்பு மட்டும் கம்மியாக இருந்துச்சு, அதில் உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா கல்லுப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, ஒரே பக்கமாக இருந்துடும் நம்ம மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா. பாருங்கள், நான் வந்து இதில் குக்கர்லேயே வந்து நான் தம் வச்சு தான் செய்ய போகிறேன். ஃபுல்லாக தண்ணி வத்தின பிறகு தான் நான் விசிலே போட போகிறேன். உங்களுக்கு இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் கேசரி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக சாப்பிட்றது பிடிக்கும். அதனால்
அதுக்கப்புறம் இதில் நான் இன்னொரு இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்துருக்கேன். அது வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஆட் பண்ண மாட்டேறீங்க, சமையலில் சேர்த்துக்க மாட்டேறீங்க. அது என்னென்னா அஜினமோட்டோ தான். அஜினமோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கக்கூடாது, எதுவுமே அளவாக சேர்த்தா அது நல்லது தான். நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து சேர்த்துருக்கேன், ஆனால் வீடியோவில் வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்த பிறகு நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ரொம்ப அடியிலேருந்துலாம் கலராமல் அப்படியே மேலோட்டம் வந்து இது மாதிரி கலரி விட்டுட்டு நம்ம குக்கர் வந்து மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். தண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா வத்திருச்சு. ஒரு சிலர் வந்து தண்ணி நல்லா கொதித்த பிறகு வந்து லாக் பண்ணிடுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து தண்ணி நல்லா இந்த மாதிரி சுண்டன பிறகு தான் விசிலே வைப்பேன். இப்போ மூடி போட்டு விசில் வச்சாச்சு, எனக்கு அடியெலாம் பிடிக்காது. நான் இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். முட்டையும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த தனியாகவும் உரித்து எடுத்துக்கலாம். ரைத்தாவும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நான் ரெடி பண்ணிட்டேன். தயிர் பார்த்திங்கன்னா நாங்கள் மோஸ்ட்லி கடையில் வாங்க மாட்டோம், வீட்லேயே தான் போட்டுப்போம். இப்போ கரெக்டாக ஒரு 2 விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ ஸ்டீமர் போன பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நல்ல ஸ்மெல் வந்துச்சு. பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடியெலாம் எதுவுமே பிடிக்கல, ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா வந்துச்சு. சஞ்சனா தான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு கலரி காமிக்கிறேன் பாருங்கள். மோஸ்ட்லி வந்துட்டு இந்த உதிரு உதிராக இருந்தால் கொஞ்சம் பெரியவங்களை ரொம்ப பெரியவங்களாலேயும் குழந்தைங்களாலேயும் சாப்பிட முடியாது. கொஞ்சம் இந்த மாதிரி சிக்கியாக இருந்தால் வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கனால தான் நான் கொஞ்சம் இந்த மாதிரி செய்கிறது. உங்களுக்கு ரொம்ப உதிர உதிராக தான் பிடிக்கும்னா தண்ணி மட்டும் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து குக்கரில் செஞ்சால் அடி பிடிக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் குக்கர்லேயே பாருங்கள் தம் வச்சு செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக அடியெலாம் பிடிக்காமல் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த சண்டே வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களேருந்து குழந்தைங்க வரல கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.